Thank you.
அனுமதியில்லாமலேயே உங்க ராகத்துக்கு பல்லவி பாடிட்டேன். எல்லாரும் பைத்தியக்காரங்க சொல்லுவாங்க, நீங்க ஒருத்தர் தான் என்ன பாராட்டுறீங்க. நான் எப்பவும் எதையுமே மனசுல மறைச்சு பழக்கம் இல்ல. தப்பா நினைக்கலன்னா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அழறீங்க? நான் ஏன் அழுதுன்னு தெரியுங்களா? இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். வாழ்க்கையில வேதனை தாங்கி தாங்கி பழக்கப்பட்ட எனக்கு சந்தோஷம் வந்தா தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், அதனாலதான் அழுது. உங்க கதையை சொன்னா அது எனக்கும் வேதனையா தான் இருக்கும். எனக்கு வேதனை வரும்போதெல்லாம் சோகமான கீதையும், சந்தோஷம் வரும்போதெல்லாம் இன்பமான கீதையும் இந்த ஹார்மோனியத்தில் வாசிப்பேன். இந்த பெட்டிக்கு மட்டும் தெரிஞ்ச கதையை முதல் முறையா உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டேன். தாத்தா தான் அப்பா சனத்துல வளர்த்தாரு. அவர் நான் அப்பா தான் கூப்பிடுவேன். அவர் பேர் சிதம்பரம். உள்ளம் ஊறுகுதையா, உள்ளம் ஊறுகுதையா முருகா, உன்னடி காண்கையிலே அள்ளி அணைக்கிடவே எனக்கோராசையும் பிறக்குதையா முருகா. உள்ளம் ஊறுகுதையா முருகா, உன்னடி காண்கையிலே. பாபு, பாபு கண்ணா, எங்கடா இருக்கே? இங்கதான் இருக்கேப்பா. காசு எவ்வளவு சேர்ந்திருக்கு? ஒரு ரூபா பத்து காசு சேர்ந்திருக்கப்பா. இன்னைக்கு ராத்திரி எப்படி சாப்பிடுறது? ஏப்பா கவலைப்படுறீங்க? இன்னைக்கு ராத்திரி டீயும் பண்ணும் சாப்பிடுவோம், நாளைக்கு கிடைக்கிற காசுக்கு சோறு சாப்பிடுவோம். வாங்கப்பா போலாம். அப்பா சாமி பத்தி பாடுனீங்களே, சாப்பாடு கூட காசு கிடைக்கல பாத்தீங்களா? நான் சாப்பாட்டுக்காக பாடலப்பா, மனசாந்திக்காகத்தான் பாடினேன். ஆண்டவனை குறையே சொல்லக்கூடாது. பாப்பா போகலாம். கொஞ்ச நாளா உன்னை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. இனிமேலாவது நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால நீ இந்த ஹார்மோனியத்தை கத்துக்கப்பா. ஹார்மோனியம்னா அலட்சியமா நினைச்சுக்கிட்டியா? இல்லடா, சரிகம பதனையும் ஒலிக்கிற இந்த ஹார்மோனியம் தான் இசைக்கே அஸ்திவாரம். இத கத்துக்கிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ ஏன் கத்துக்கடா கண்ணா? சா
என் கதையை கேட்டு நீங்க ஏன் அழுறீங்க இல்ல இவ்வளவு வேதனைகளையும் நீங்க எப்படித்தான் தாங்குறீங்களோன்னு நினைச்சேன் அதான் நான் அப்பவே சொல்லிட்டேனே வேதனையை தாங்கி தாங்கி பழக்கப்பட்டேன் சரி நான் வரேங்க நீங்க உங்க பேரை சொல்லாம போறீங்களே என் பேரா பாபு என்னங்க என்னங்க உங்க பேரை சொன்ன நீங்க இருக்கிற இடத்தை சொல்லாம போறீங்களே இதுவரைக்கும் நீ யாருமே கேட்டது இல்ல அதான் சொல்லாம போறேன் இங்க இருந்து கிழக்கால போய் வடக்க திரும்பினா அங்க ஒரு சலூன் இருக்கும் அங்க வந்து பாபு யோ பெருசு என் இசை கேக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னல எனக்கு ஒரு இசை கிடைச்சிட்டா அதுவும் இந்தூர் பொண்ணு இல்ல மெட்ராஸ் பொண்ணு இனிமே நம்ம பாடு தூள் யமழகன் ஏதோ ஒரு ராகம் ஏனோ அதில் மோகம் சந்தம் வந்தது அதில் ஏதோ சொந்தம் வந்தது விஜய் வாங்கின காய்கறி வாங்காம புதுசா ஏதாவது வாங்குவோமே ஊட்டி கிழக்கோஸ் தெரியும்ல அத வாங்குவோமே அதான் நீங்க வரீங்களே கீதா வாட் ஆர் யூ டுயிங் என் சாங் ப்ரோக்ராம்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண எழுதிட்டு இருக்கேன் பா ஐ சீ குட் குட் நான் உங்க சித்தியா ஷாப்பிங் போயிட்டு வரோம் வீட்ட பாத்தீங்களா குட் குட் வரேமா வரக்கூடாதா வரலா இப்படி திடீர்னு பாக்கணும்னு தொடிச்சே வந்தேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல எதிர்பார்க்காதப்ப வந்தாதா தனி சுவையே இருக்கு உட்காருங்க இந்த வந்துடுறேன் பெருசு அர்ஜென்டா ஸ்பெஷல் ஒரு டீ கொடு நீ கேப்பேன்னு தெரியுமே அதனாலதான் ஒரு கப் டீ ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன் இங்க எந்த வசதி இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்க இந்த வசதி இல்லாம எத்தனை பேர் குளிர கஷ்டப்படுறாங்க இவ்வளவு குளிர நீங்க எப்படி தான் தாங்குறீங்களோ எதுவுமே பலரோடைக்கு தான் கஷ்டம் பழகிட்டா ஆமாங்க பழகிட்டா அத மறக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன சொன்னீங்க நேத்து தான் உங்ககிட்ட பழகுனேன் இன்னைக்கு மறக்க முடியாம இன்விடேஷனோட வந்திருக்கேன் இன்விடேஷனா ஆமா நான் ஊட்டிக்கு வந்ததே கான்வென்ட்ல பாடுறதுக்காக தான் நான் ஒரு பாடகி நீங்க ஒரு ஆர்கனிஸ்ட் என் பாட்டு கேட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க ரொம்ப சந்தோஷங்க பாட்டு கச்சேரின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் இதுவரைக்கும் யாருமே எனக்கு கூப்பிட்டதில்ல கண்டிப்பா கச்சேரி ஆரம்பிக்க முன்னாடி வந்துடுறேன் அவசியம் எதிர்பார்ப்பேன் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பா வந்துருங்க
பாட்டு வீடந்து நானும் நீயும் ஆசையில் கலந்து இசையின் மழையிலே உந்தன் இதயம் நனையவே உனை நானே வழி மேலே எதிர்பார்த்தேன் மனம் பூத்தேன் ஏழு சுரங்களில் சுகம் தரும் இசையின் மழையிலே உந்தன் இதயம் நனையவே பாபு ஏழையா இருக்கிற காரணத்தினால்தான் அந்த வாட்ச்மேன் அவர்கிட்ட இன்விடேஷன் இருந்தோம் என் ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில அமைச்சிருக்கான் அவருக்கு என் ட்ரெஸ் கொடுத்தா ஆமா ஆமா இந்த பேண்ட் அவருக்கு நல்லாவே இருக்கும் அவர் குளிச்சா நாம அவர்தான் எந்த பண்ணுமே திரும்பி பாக்குறது இல்லையே இப்ப திரும்பி பார்க்க வச்சுட்டா இப்ப பாரு அவரை திரும்ப வைக்கிறேன் எவ்வளவு திமிர இருந்தா என் பிராமத்துக்கிட்ட ஓட பாப்பேன் நல்ல காலம் நான் பாத்துட்டேன் இல்லனா இந்த பிராய் இல்லாம எப்படி நான் ஊருக்குள்ள நடமாடுன மாதிரி நினைச்சியா மரியாதை துணி எல்லாம் கொடுத்துருங்க இல்ல உங்க எல்லாத்தையும் கிழிச்சு போய் கிழிச்சு என்ன நான் உங்களை ஒரு மாதிரியா நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க வேற மாதிரி வந்து நிக்கிறீங்களே ஏங்க கொஞ்சம் அப்படி தள்ளிடுங்க நான் பேண்ட் போட்டு வந்தேன் அந்த பேண்ட் தான் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களே உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க அந்த பொண்ணுங்களோட பேசினதே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அது போன போட்டோ இந்த ட்ரெஸ் போட்டுக்கங்க வேடங்க ஏ நான் எதையுமே சுயமா சம்பாதிச்சு வாங்குவேன் அடுத்தவங்க கிட்ட வாங்க மாட்டேன் அப்படினா என்ன அடுத்தவங்களா நினைக்கிறீங்களா இந்த நேரத்திலே சுயமா சம்பாதிக்கிறது பத்தி நினைக்கணும் ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க அன்போடு இதை கொண்டு வந்திருக்கேன் அடுத்தவனா நினைச்சு இது வாங்காம விட்டுறாதீங்க இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணதா ஆச்சுக்குவேன் வாங்கிக்கங்க மனசார என்னங்க
சில கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. சில கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாது. இப்ப நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன். அம்மாணம். எப்படி சொல்றீங்க? வசதியான நீங்க என்னை காதலிச்சா உங்க வாழ்க்கையில ஏதோ தப்பு நடந்துக்குன்னு உங்க ஜனங்க பேசுவாங்க. அது உங்களுக்கு கேவலம். பணத்துக்காக ஆசைப்பட்டு பாபாவை பின்னாடி ஓடி போயிட்டானே எங்க ஜனங்க பேசுவாங்க. அது எனக்கு அவமானம். ஒரு பொண்ணுக்கு தேவை ஒரு ஆண், ஒரு ஆணுக்கு தேவை ஒரு பொண்ணு. இதுல ஏறுங்க கேவலமா அவமானமும். நீங்க நினைக்கலாம், ஆனா மத்தவங்க அப்படி நினைக்க. மத்தவங்களை பத்தி நாம நினைக்க வேண்டாம். நீங்க என்ன விரும்புறா? இந்த நிமிஷமே சொத்து சொகத்தை இழந்துட்டு உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இல்லீங்க, நீங்க என்ன ஏத்துக்கலனா வாழ்நாள் பூரா நான் கன்னியாவே இருந்துருவேன். ஏனுங்க நீங்க அந்த மாதிரி சொல்ல கூடாதுங்க. இத பாருங்க, இன்னும் நீங்க என்ன வாங்க போங்கன்னு சொல்ல கூடாது. வா போன்னு தான் சொல்லணும். அதுதானுங்க முடியாதுங்க. இதா இங்க வா. விஜய், நானும் பாத்துக்கிட்டே வரேன். கீதா வீட்டை விட்டு அடிக்கடி எங்கேயோ வெளியே போயிட்டு வரா. எங்க போயிட்டு வரான்னு தெரியுமா? கத்தி திரும்ப திரும்ப எதிரொலிக்கும். எங்க நீ ஆசைப்பட்ட பேர ஒருத்தர சொல்லு. கீதா பரவாயில்ல சொல்லு. நான் ஆசைப்பட்ட பேரை சொல்லிட்டேன், நீங்க ஆசைப்பட்ட பேர ஒரு தடவை சொல்லுங்க. நீங்களே ஏகப்பட்ட அப்படி பரவாயில்ல சொல்லுங்க. கீதா டிரைவர் கொஞ்சம் வண்டியை நிறுத்து. தெரிஞ்சிருக்கும். கீதா தூங்கிட்டாளா? ஆமாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். விஜய், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நாம இனிமே இந்த ஊர்ல இருக்கிறதே தப்பு. நாளைக்கு காலையில பிரின்சிபால் ஜேம்ஸ பார்த்து பேசிட்டு நாம இந்த ஊட்டியை விட்டே போறோம். பட் ஒன் திங், இந்த விஷயம் கீதாவுக்கு தெரியக்கூடாது.
சித்தா ஏன் அழுகிற சொல்லிட்டு உங்களை பார்க்க முடியுமோ முடியாதோன்னு நான் பயந்துட்டேன் எனக்கு ஒன்னாலயே நான் நல்லா தான் இருக்கேன் அது இங்க உங்களையும் என்னையும் ஒன்னா பார்த்தேங்க அப்பா என்னை இழுத்துட்டு போய் இனி இந்த ஊர்ல இருக்க கூடாது உடனே போயாகணும்னு சொல்லு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டேன் உங்களை பார்த்தே ஆகணுங்கிற முடிவில் நான் ஓடி வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு அதுக்குள்ள உங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு நான் ஓடி வந்துட்டேன் இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது காதல் ஒரு தெய்வீகம் காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும் கைவிட்ட கூடாது இப்ப போற எப்ப திரும்பி வருவேன் திரும்பி வருவேன் ஆனா எப்ப வருவேன்னு என்னால சொல்ல முடியாதுங்க கீதா மழைக்கால மேகம் மாதிரி என்னை தொட்டுட்டு போற அந்த குளிம மறையறக்குள்ள மறுபடியும் திரும்பி வந்துருவில்ல நீங்கதான் நான் நான் தான் நீங்க நான் வர வரைக்கும் எனக்காக காத்துருங்க என்ன கைவிட்டுறாதீங்க கீதா நிச்சயமா கைவிட மாட்டேன் பாபு மெட்ராஸ் கூற சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த அட்ரஸ்க்கு வாங்க முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் இந்த முட்டையை சாப்பிட இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதுனால தானே மத்தவங்களுக்கு புத்தி சொல்றான் இருக்கட்டும் இருக்கட்டும் நீ வருவே வருவேன் எதிர்பார்த்து ஏமாந்து போட்ட இந்த ஆளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும் சார் யார் வேணும் ஆமா அவங்கள நான் பார்க்கணும் இல்லைங்களே அவங்க காலி பண்ணு கச்சேரி போயிருந்தேன் ரொம்ப அருமையா பண்ணாங்க அதான் சார் உங்களை மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாதான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வர முடியும் என்கரேஜ் பண்ணுங்க எனக்கு என்ன சார்
சங்கீத துறைக்கு வந்ததுனால கீதா இன்னிலிருந்து உன் பேரு சங்கீதம்மா. அழகான பங்களா, ஆடம்பரமான கார், கூட்ட குரல் கார், நீயும் தினம் ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கிற. அப்படி இருக்கும்போது நீ எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறது பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குமா. கீதா, உன் மனசுல இருக்கிறது எங்கிட்ட சொல்லு, உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் சரி பண்றேமா. நான் அங்கேயே பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இப்படி வாங்க. கீதா வேதியோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறியேன்னு கேட்டா அவ மௌனமா பதில் சொல்லாம போயிட்டா. ஒரு தாய் கிட்ட பொண்ணு மௌனம் சாதிச்சா அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சேன்னு அர்த்தம். கீதா 4 வருஷம் நல்லா பாடி சம்பாதிக்கட்டும், அவளும் செட்டில் ஆகட்டும், நாம ரெண்டு பேரும் செட்டில் ஆகலாம். சாப்பிட்டியா?
சார் கே என்ன ஊரு ஆ வீட்டுக்கு யாராச்சும் வந்துட்டா போதும் கேட்டி கட்ட கொன்னு விடுவியே பாவம் தம்பி வயித்தறப்பட்டோம் வேறே பார்த்து போய் ஆண்டி ரம்பதா ஐயய்யோ நீ சாப்பிடுப்பா ஆடி மாசம் அதுவுமா என் கையால கூழ் வாங்கி குடிச்சிருக்க கையில பொட்டியும் வச்சிருக்க இன்னைக்கு கண்டிப்பா ராத்திரி நீ பாடி தான் ஆகணும் அடிப்புள்ள நான் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சேன்
நீ என் மனச கிள்ளி வச்ச கண்ணுல என்ன பேச்சு கனவு கலைஞ்சு போச்சு கால நேரம் பார்த்து கதையும் முடிஞ்சு போச்சு மாலை வேள போது ஏறும் அடி புள்ளன்னா நெஞ்சுக்குள்ள ஒன்னு வச்ச நீ என் மனச கிள்ளி வச்ச உன் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சத்தம் பாடி உனக்கு பிச்சு என்ன ஆறுது உங்க அண்ணாத்த தான் பாக்கலையா நான் வரட்டா நம்ம நாட்டுல தெரிஞ்சிட வேண்டியது எவ்வளவோ இருக்குது இல்லையா கண்ணா சில்க பத்தி நீ என்ன நினைக்கிற ரொம்ப டக்கரா இருப்பாங்க அனுராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற அம்சமா இருப்பாங்கப்பா எங்கயோ பூட்டான் இங்கதான் பாருக்க சரியா தனமா உன்ன கேட்டேன் பாய் ஜோதி லட்சுமி பத்தி நீ என்ன நினைக்கிற ஏமாளிக அக்கா சார் ஜோதி லட்சுமிக்கு தாங்கேசிடா உனக்கு தெரியலன்னா என்ன போல பெருமைகளை கேட்டேங்கிதோ என்ன எங்க பாடகி கீதா பத்தி தெரியுமா பாடகர் பாடகியை பத்தி கேட்காத நடிகர் நடிகரை பத்தி கேளு எங்க சிஷ்யனுங்க புட்டு புட்டு விலாவுடியா சொல்லுவாருங்க பூட்டானா கனவாகி விந்தைகள் பொறிந்தாய் நான் அறியாமலே அதா டிஎம்எஸ் மாதிரி குரல் வச்சுட்டு நானே எப்ப அது தான் பாடுறேன் லட்சுமி இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கேனா குடிச்சிட்டேன் உனக்கு அம்மா மன்னிச்சுக்க எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீதான் தினம் குடிச்சு குடிச்சு ஒன்னே அழிச்சுக்கிற நான் சுயநினைப்பில் இருந்தா அவன் நினைப்பு என் மனசை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும் அதனாலதான் நான் டெய்லி குடிச்சுக்கிட்டு வரேன் ஆனா அது என் குடலை மட்டும்தான் அரிக்கும் இந்த அண்ணனோட மனசு நீ சரியா புரி அண்ணா நீ அழக்கூடாது அழவே கூடாது உங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சா இனிமே என்ன குடிக்க கூடாது நீ சொல்லக்கூடாது இப்பதான் மணி என் தங்கச்சி உள்ள போய் படுத்துக்க யாரும் தின்னல அது அலமையில விட்டு விருந்தாளி அவ புருஷனை பத்தி தான் உனக்கு தெரியுமே படுக்க இடம் இல்லாம அவஸ்தப்பட்டுச்சு பாக்க பாவமா இருந்துச்சுன்னு நான் தான் படுத்துக்க சொன்னேன் நம்ம கொறுக்குப்பட்ட கொசுக்கடிலேயே தம்பி இந்த தூக்கம் போடுறான ஒரு 100 மில்லி போட்டிருப்பான் அப்பா நினைக்கிறேன் அப்ப நம்ம கேஸ்ட் ஓகே நிலா வெளிச்சம் இல்லப்பா மண்ட காயிற வெயில் சட்டை போட்டு எந்திரி ஏன் அவரை எழுப்புற பாவம் தூங்கி எத்தனை நாளாச்சோ ஐயோ இதான் எங்க அண்ணே வணக்கங்க தேர்தல் நினைக்க போறியா என்னைய உன் பேரு கையை கிளப்படிய பாபு இங்க பாருப்பா ஏழைங்கெல்லாம் நேரம் கழிச்சு படுத்து காலையில நேரத்தோட எந்திரிக்கணும் அப்பதான் உருப்படுவோம் அண்ணே வண்டியில லோடு ஏத்தியாச்சு புறப்படுங்க அண்ணே கடமை உணர்வு பொங்குது போடடே வரப்பா எல்லா கத்திரிக்காய் சொத்தையா இருக்கு அடி அலமேல யார பார்த்தா அடி அலமேலுங்கிற உன் பேர் அலமேலா இப்ப வேற அலமேல அவ வேற அலமேலுவா ஒரே இடத்துல ரெண்டு அலமேலா அவ யார் உன் பொண்டாட்டியா அந்த சின்ன பொண்ணு பேர் அலமேலா இருக்கட்டும் இருக்கட்டும் தம்பி நாஸ்டா கடையை வச்சுக்கிட்டு காய்கறி கடையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் நீயும் வேலை இல்லாம இருக்க என் கூட மாட ஒத்தாசையா இருந்தீனா ஓ வைத்தியம் கழுவுன மாதிரி இருக்கும் என்னப்பா சொல்ற சரிக்கா
கடிக்குது. வணக்கம் நல்லாதி. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தங்கடியா சிஷ்யா? சுவாமி தீர்த்தத்தை பெற்றுக்கொள். நீ பேர் பாதி நான் பேர் பாதி குடிக்கலான்னு பார்த்தேன். நீ நம்மாலு பரவாயில்ல, எடுத்துக்கோ. அமாவாசை தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? என்னையா தமிழ் பேசுற? பிரிய மாதிரி பேசிய என்ன விஷயமா வந்துக்கின? நம்மாளு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சச்சுன்னு ஒரு பொண்ண நான் ஓரம் கட்டுறேன், அது நம்ம வழிக்கு வர மாட்டேங்குது. நம்ம வழிக்கா? ஏன் வழிக்கியா? அது என்ன செய்யலாம்? ஒண்ணு செய், பத்து முளை பூ கால் கிலோ அலுவாவும் வாங்கிக்கிறப்போ அவ வழிக்கு வருவா. ஐயோ எல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்படி தூக்கி கடாச்சுட்டால. அப்படியா? மாவாசை என்னவா சரசு கூட கடைக்கன் பார்வும் மேல விழணும்னா நாளைக்கு கர்ணீல வளையலோட நாலு இங்க கொண்டு வா, அத நான் மந்திரிச்சு தருவேன். உங்க வீட்டுல இருக்கிற அம்பாள் பட நீதான் கண்டுவே மாட்டேங்கிற. நீ என்ன கண்ணாலும் கட்டிக்கினீனா அந்த பேமணி பசங்க எல்லாம் என்ன இப்படி தொந்தரவு பண்ணுவானுங்களா? நீ என்ன ஆசைப்படுறத ஜாடமே சொல்றத நான் கவனிக்கல. நீ என் மேல ஆசைப்பட்டாலும் நான் உன்ன விரும்பணும் இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா முனியம்மா, எனக்கு நீ என் மனசுல நான் ஒருத்தி குடிவேன். அவன் வேற யாரும் இல்ல, செத்து போன என் அக்காவோட பொண்ணுதான். அவளை நான் தான் இத்தனை நாளை காப்பாத்திட்டு வந்தேன். அவ பேரு விஜயா. வாங்க மாமா, இன்னைக்காவது வந்தீங்களே. ஏண்டா நேத்து நீ வரலன்னு கேக்குறது புரியுது விஜி. நேத்தே வந்திருப்பேன், பெங்களூருக்கு பக்கத்துல லாரி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் வராம நீ சாப்பிட்டுருக்க மாட்டில்ல, பட்னி கிடந்தியா? இல்ல மாமா, நேத்து பட்னி இல்ல, விரதம். மாமனுக்காக விரதம். முதல்ல இதை சாப்பிடுமா? சாப்பாட மாமா பெருசு. என் பக்கத்துல இருந்தா பசியே எடுக்காது. மாமா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம் ஒன்னாயிடும். அப்புறம் வந்தாலும் போனாலும் நான் நிம்மதியா இருப்பேன்ல? எனக்கு மட்டும் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லையா? என் தங்கச்சி கூட நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். மாமா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சும் எனக்கு கல்யாணம் ஆகல. என் விதிய பாத்தீங்களா? நிச்சயமா நம்ம கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்கும். மாமா எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுமா. நம்ம கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்ன எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டீங்கன்னா உங்களால முடிஞ்சப்போ வந்துட்டு பாத்துட்டு போலாம். நானும் நினைச்சப்போ சாப்பிடலாம். அதுவும் சரிதான், நாளைக்கு நான் உன்னை வேலையில சேர்த்துறேன். சரி மாமா. அவளை நான் தான் ஒரு வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டேன், அது வேற யாரும் விடும் இல்ல, பிரபல சினிமா படை சங்கீதாவோட வீடுதான். தினம் வேலைக்கு போயிட்டு இருந்தா போயிட்டு இருந்தா அஜந்தா ஓவியம் மாதிரி அழக வச்சுக்கிட்டு இப்படி அவஸ்தப்பட்டு வேலை செய்யணும். முதலாளி வேலை செஞ்சுட்டே பேசுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. புரியல, புரிய வைக்கிறேன். அம்மா உனக்கு என்ன வயசு? 25 முதலாளி. ஐயோ 25? 20 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு 25 வயசுக்குள்ள அனுபவிக்க வேண்டியதெல்லாம் கோட்டை விட்டு 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. புரியல, காலா காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? எனக்கும் ஆசைதான் முதலாளி, கல்யாணம் பண்ணிக்கணும்னா 4 காசு கையில வேணும். அதனாலதான் என் மாமா என்ன இங்க வேலைக்கு சேர்த்திருக்காரு. மணியா கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமாங்க. சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்கு. லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாசத்துக்கு 2 நாள் தான் உன் கூட இருப்பான். ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா 24 hours, அதாவது 24 மணி நேரமும் உன் கூடவே இருப்பான். யாருங்க அவரு? அவர்தான். என்ன அதிர்ச்சியா இருக்கா? லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படுறதை விட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்நாள் பூரா வசதியா இருக்கலாம்.
என்ன சொல்றேன்? வாசல்ல நின்னுகிட்டு புருஷன் வருவானா வருவானான்னு காத்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை வேணுமா? இல்ல டைனிங் டேபிள் நிறைய விதவிதமான சாப்பாட்டோட சந்தோஷமா புருஷனோட சேர்ந்து சாப்பிடுற அந்த வாழ்க்கை வேணுமா? திங்கிட்டு ஓவர் போஸ்டர் பண்ணி பாருமா? தடுக்க பாய் கூட இல்லாம கரையில வாழ்க்கை நடத்த போறியா? இல்ல இந்த மாதிரி மெத்தையில மெதுவா சுகமா இதமா ஹாப்பியா வாழ்க்கை நடத்த போறியா? இதையும் நல்லா யோசனை பண்ணி பாரு. முதலாளி, நீ உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் கண்ணுலயே இருந்துடுவேன். என்ன சாமி இந்த பக்கம்? ஒரு விஷயம். என்ன விஷயம்? உங்க புருஷன் போற போக்கே சரியில்லை. சரசுங்கிற பொண்ண வசியப்படுத்த எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர வலையில உங்க வீட்டு சாமி படத்துக்கு பின்னால வெப்பார். மூணாம் ஜாமத்துல அவர் எந்திரிச்சு வெளியே போவார். அந்த நேரத்துல அந்த வலையில எடுத்து நீங்க போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. அளவில்லையா? இன்னுமா தூக்கலைங்க? தூக்கம் அல்ல, இன்னுமா இது காலையில நாலு மணி எழுந்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குவானா? இப்படி மூச்சு நடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவா? துரும்ப இறக்கி விடாது. ஆமா, மூணாம் ஜாமத்துக்கு தானே சாமியார் வர சொன்னாரு. பத்து விட்டு தூங்குது, தூங்கு, நல்லது வேணும். மூணாஞ்சாமத்துக்கு என்ன வர சொல்லிட்டு அவனை காணும். நல்லா மாட்டணும் போ. காணுமே என்னடா இது மாய மந்திர மாதிரி இது? சாமியார் வந்து வலையில தூக்கி போட்டானா? அத்தா என்ன நாளைக்கு போறான் போறானே? அவன் என்ன பண்ண போறான்? அத பத்தி உனக்கு அந்த காலத்து ஆளுங்க நாம. எனக்கு இப்ப 60 வயசு ஆகுது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணா கூட அடுத்த வருஷம் குழந்தைய பெத்துக்குவேன். இவராவது ஒரு வருஷம், எனக்கு வயசு 70. இப்ப நான் கல்யாணம் கட்டிக்கணும்னு நினைச்சுக்கன்னா டேட்ட பிக்ஸ் பண்ணிக்கினே 10வது மாசம் பெற்றுருவா. அறிவு இருக்காய் உனக்கு?
காடு வா வாங்குது வீடு போ போங்குது இந்த வயசுல சின்ன வீடு உனக்கு ஒரு கேடா உனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க வைக்கலன்னா எங்களாலே முடியாதுன்னு நினைச்சிட்டியா அண்ணே இப்ப அவங்க ஓவர் ஸ்டெடி இல்ல நீங்க எடுத்துடுங்க அண்ணே ஆய் கொண்ட அத இல்ல பாட்ட கரெக்ட்
ஏன்பா நிக்கிற உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் என்ன விஷயம் ஒரு சின்ன சந்தேகம் நீங்க தப்பா நினைக்கலாம் அது நீ கேக்குற கேள்வியை பொறுத்து இருக்கு தப்பா நினைக்கலாமா இல்ல ரைட்டா நினைக்கலாமா கேளு ஒண்ணும் இல்ல சினிமா படை கீதா பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் பொம்பளைகளை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டேன் அதுவும் வயசு பொண்ணுங்கன்னா திரும்பியும் கூட பார்க்க மாட்டேன் வயிற்று பசிக்கு வழி இல்லாத நீ வயசு பொண்ணை பத்தி பேசுறியா பட சரி முதல்ல பொழப்ப தேடிக்க அப்புறம் பொட்டச்சி தேடல என்கிட்ட கேட்ட இந்த கேள்வி வேற அவங்கிட்டயாவது கேட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த பேட்டையில இருந்து மட்டுமில்ல ஊரை விட்டே துரத்திடுவேன் ஜாக்கிர அண்ணா ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க உனக்கு என்னாச்சு இது நாள் வரைக்கும் வெளியூர் போனப்ப நான் உன்னை பத்தி கவலைப்படல ஆனா இப்ப என்னால அப்படி இருக்க முடியல இத பாரு நான் ரொம்ப தைரியசாலி நீயே சொல்லியிருக்க நீ உன்ன கவலைப்படாத இந்த உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் காவல் காத்து வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு ஆனா வயித்து பொழப்புக்காக உன்னை தனியா விட்டு போறேன் பாரு அதான் வருத்தப்படுறேன் இது பாருங்க நான் கதவை தாழ் போட்டுட்டு படுத்துக்குவேன் நீ ஒண்ணு கவலைப்படாத நீ தாழ் போட்டு படுத்துக்கலாமா ஆனா ஒண்ட வந்த சாமி எல்லாம் ஊர் சாமி ஆயிட முடியுமா அண்ணி நீ என்ன சொல்ற நம்ம வீட்டு தண்ணியில இடம் கொடுத்திருக்கிய அந்த பையனை பத்தி சொல்றேன் அவன் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா அரமேலக்கா என்ன பத்தற என்ன விஷயம் நான் டியூட்டி மேல போறேன் வர வரைக்கும் லட்சுமி பத்திரமா பாத்துங்க நான் பாத்துக்கறேன் நீ தைரியமா போய் வா உங்களை வேற யாரையுமே நான் மனதால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் நீங்க தான் நான் தான் நீங்க யார் அந்த பொண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா பயஸ் பைய தானா சிரிக்கிற தானா பேசுற அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதாச்சும் லவ்வா அப்படி எல்லாம் இல்லக்கா சும்மா சொல்ல தம்பி உன் வயசுல ஆமா நான் ஊட்டில இருந்தப்ப ஒரு பொண்ணு வசதியான பொண்ணு என் மனசை திருடிட்டான் அதானே பணக்கார பொண்ணுன்னு சொல்ற பாப்பாளுங்க சிரிக்க சிரிக்க பேசுவாளுங்க அந்தஸ்து பத்தாதுன்னு தேர ஒருத்த கூட போயிடுவான் அப்புறமா நீ தேவதாஸ் ஆயிடுவ நீங்க நினைக்கிற மாதிரி அவ இல்லக்கா இப்படி கீனு கையெழுத்து போட்டு கொடு அடி இல்ல ஒரு மாதிரியா பாத்து கிடக்குறான் வந்துரு பையன் ஊருக்கு போட்டு பேசுவேன் போனா விட்டுதான் நினைச்சுக்கிறியா இனிமே நான் வேலைக்கு வர மாட்டேன் எங்கேயாவது போய் பாடி படிச்சுக்கிறேன் நேத்து வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போன பிள்ளை இன்னைக்கு ஆகாதுன்னா என்ன அர்த்தம் அக்கா உங்களுக்கு தான் உங்க வீட்டுக்காரப்ப தெரியுமே அவர் தண்ணி போட்டு வந்து அவர் மனசுல சொல்லிட்டாரு நான் இங்க வேலை செய்யறது அவரே தப்பா பேசினாரு நான் உங்களை வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு அது கிடக்குது கையால ஆகிற கட்ட மனசு சுத்தமா இருக்கும் போது நீ ஏன்பா அழட்டிக்கிற அக்கா நம்ம மனசு சுத்தம் தான் ஆனா ஊர் உள்ளவங்க எல்லாருமே அப்படி எடுத்துக்குவாங்க இத பாருங்க நான் வெளியே எங்கேயாவது போய் பாடியாவது மயித்து கோழி பண்ணிக்கிறேன் நான் வரேங்க சாமியாரு என்ன இங்க வர சொன்னாரு அவரை இன்னும் காணுமே அண்ணே வாங்க அண்ணே சாமியார் உள்ள உங்களை கையோட வர சொன்னாரு அப்படியா ஆமா அண்ணே வாங்க வாங்க கிடைச்சிட்டீங்களா வணக்கம் வணக்கம் இந்த லெட்டர் நீங்க தான் எழுதிங்களா ஆமாமா ரொம்ப நல்லா இருக்குங்க அங்கே அலமேலி ஆமா அக்கா அலமேலி ஆமா ஆதர்சு அலமேலி அல்வா அலமேலி அடியே அலமேலி ரொம்ப நல்லா இருக்கீங்க உள்ள போங்க சோத்துக்கல் வச்சுக்கோ சின்சாமியா நீ என்ன குத்துக்கல் பண்ணிக்கிற நீ உள்ள போ போறதுங்க சொன்ன போட்டான்
இனிமே அலமேலன்னு லெட்டர் எழுத மாட்டீங்களா? இனிமே லெட்டர் எழுத மாட்டேன்னு. அடி அலமேலு. அலமேலு அலமேலு அலமேலு. தாங்காத. பாவ தாங்காத இந்த கடலாம். இந்த மாதிரி சாமியார்களே நம்பவே கூடாது. பாபு. என்னங்க? நம்ம கிளைக்கு உடம்பு சரியில்ல. கொஞ்சம் லாரியை கிளியர் பண்ணி. சரி. தப்பா நினைச்சுக்காத. பக்கெட் லாரியில இருக்குது.
பின்னாடி பாரு சங்கீதா.
வா போய் ஒரு கையெழுத்து வாங்கலாம். மேடம் இல்ல ஒரு கையெழுத்து போடுங்க. தயவு செய்து வண்டி எடுங்க. உங்களால டிராபிக் எல்லாம் ஜாம் ஆகுது. ப்ளீஸ் வந்து 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 வழி விடு வழி விடு. காதல் ஒரு தெய்வீகம். காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், கை விட்டுட கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவரை வர சொல்லிட்டு நான் பார்க்காம வந்துட்டேன். அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? கீதா, வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. இப்ப என்ன ஆயிடுச்சு? நான் அவரை பார்த்து காரணத்தை சொல்லிடுறேன். இப்ப அழுதுட்டே இருந்தா தொண்டை கட்டிட்டு நாளைக்கு ரெக்கார்டிங் போக முடியாம போயிடும். பொறுமையா இரு ப்ளீஸ். மச்சே, நானாச்சும் பாதையால சாராயா என்ன சாராயம், காசு இல்லையே என்னதான் பண்றது? அச்சே அங்க பா, ஊருட்டு பேமானி பாப்போம் வாசிக்கலாம். ஆமா வா, அங்க போய் இந்த காசு அள்ளலாம். சண்டையா நடக்குது, சத்தம் கேட்டுதான் அதை விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆரம்பிக்கலாமா? சரிங்க வர, நானும் கொஞ்சம் லட்சுமி உன்னை பத்தி ஆகா ஓகோனா கடைசியில பொட்ட பையன் மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டப்ப கிட்ட சொல்லி டெய்லி ஒரு மரத்து கல்லு சாப்பிடு பாவார். ஆமா, நீ பெருசா சொல்லிட்ட. அவனுக்குள்ள வேதனை அவனுக்குள்ள தெரியும். நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு. மனசுல சும்மா இருக்கிறப்ப உடம்புல பலம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உன் தகச்சுக்கு மருந்து வாங்கத்தான் என் வயிற்று நான் காயப்பட்டேன். பாபு, நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சேன். நீ என் குடும்பத்துல ஒரு ஆளாயிட்டுப்பா. விஜய், நான் என்ன சொன்னாலும் புரியாத ஆட்களா இருக்காங்க. நீ யாரு கொஞ்சம் எடுத்து சொல்ல. நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. இப்ப கீதா வருவா, அவகிட்ட நீங்களே பேசுங்க. நார்த் இந்தியால எல்லாம் எப்படின்னா, வாங்கம்மா வாங்க வாங்க. வணக்கம். காஷ்மீர்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கே ரெக்கார்டிங் பண்ணி ராத்திரி கொண்டு போய் ஆகணும். சொல்லுங்க ஐயா, எடுத்து சொல்லுங்க. ஏன் உயிர் எடுக்கறீங்க? இந்த ஊர்ல என்ன விட்டா வேற பாருகே இல்லையா? உங்களை நம்பி ரிலீஸ் டேட் எல்லாம் கொடுத்தாச்சு. சாரி, இதுவரைக்கும் நான் எந்த ப்ரோக்ராமும் மிஸ் பண்ணதில்ல.
இன்னைக்கு மனசுல என்ன வற்புறுத்தி பாடு வச்சீங்கடா அந்த பாட்டு நல்லா வராது என்ன மேற்கொண்டு தொந்தரவு பண்ணாதீங்க நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க எஸ்பி கிட்ட நான் பேசுறேன் ஆமாங்க இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றேன் ஆமாங்க ரெக்கார்டிங் நானே முடிச்சி தரேன் ஆமாங்க எஸ்பி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டிங்க ஆமாங்க ஆமாங்க இது படி இவருக்கு தெரியும் கீதா கீதா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க என் மனசுல உள்ளதுதா நான் சொல்லிட்டேனே சொன்னேன் ஆனா நீ ரெக்கார்டிங் போகாதனால எவ்வளவு லாஸ் தெரியுமா நீங்க உங்க லாஸ் பத்தி தான் பேசுறீங்க ஆனா என்னோட லாஸ் பத்தி நினைக்கவே மாட்டேங்கறீங்களே கொஞ்சம் புரியும்படியா சொல்லு புரியாத உங்களுக்கு தான் சொல்லலாம் மனசுல என்னதாமா நினைச்சிட்டு இருக்கேன் டாக்டரே சொன்னப்புறம் நீ ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன்னு சொன்னா அது என்னமா அர்த்தம் பாபு தம்பி நீயாவது சொல்லேப்பா வேணாக்கா ஆஸ்பத்திரி எல்லாம் வசதியானவங்களுக்கு தான் எங்களால எங்க அண்ணனால என்ன பண்ண முடியும் லட்சுமி நீ பணத்துக்காக வேண்டாம்னு சொல்றேன் தெருவுக்கு நாலு பேர் நல்லவங்க இல்லாம போயிருவாங்க நான் பாடி காசு கொண்டு வரேன் நீ பக்காவோட ஆஸ்பத்திரி போ ஆசைப்பட்டது கிடைக்குங்கிற தைரியம் இருந்தாதா சில பேர் வாழ ஆசைப்படுவாங்க ஆனா நான் ஆசைப்பட்டது கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லக்கா அப்படி என்னமா ஆசை சொல்லு லட்சுமி சொல்லுமா யாருக்கு திண்ணையில இடம் கொடுத்தேனோ அவருக்கு என் மனசுலயும் இடம் கொடுத்துட்ட தம்பி இவ உசரை காப்பாத்துறது உன் கையில தான் பாரு அக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளையே நினைச்சிட்டு இருப்பேன் அப்பவே நான் சொன்னேன் இந்த பணக்கார சாவகாசம் தேராதுன்னு உன்னையே நினைச்சு நினைச்சு இப்ப சாக கிடக்குறாளே இவளை ஏப்பா நீ ஏத்துக்க கூடாது ஏன் ஏத்துக்க கூடாது அவ ஆசைப்பட்டபடியே பச்சை பட்டு சேலை வாங்கி நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம் சொன்ன சமாச்சாரத்தை
உங்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேனே. என்னக்கா சொன்னாரு? உன் தங்கச்சி இதயத்துல ஓட்ட இருக்கு, அவ ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டான்னு டாக்டர் சொன்னது. உங்க எல்லாம நான் மறைச்சிட்டேன்ப்பா. அவ இதயத்துல ஓட்ட இருக்குன்னா ஆண்டவனே இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஆண்டவ இருக்கான்னு சொன்ன அவனுக்கு இதயமே இல்லைன்னு அர்த்தம். போனதை நினைச்சு வருத்தப்பட்டு என்னப்பா பண்றது? இத்தனை நாளா எப்போ போனவள் நினைச்சு வேலைகிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு நினைச்சு வேதனைப்படும். நான் கட்டிக்க வேண்டியவன் இதயத்தை விட்டே போயிட்டேன், நான் கட்டி கொடுக்க வேண்டியவன் இதயத்துல ஓட்ட விழுந்து போயிட்டான். பாத்தீங்களா என் நிலைமைய? நடந்தது நடந்து போச்சு. நீயாச்சும் ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? இந்த ஜென்மத்தில் நிச்சயமா அதனக்கார். அதோட ஆமா, லட்சுமி சாக போறான்னு தெரிஞ்சோ எப்படிக்கா பாபு தம்பி கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க? அந்த சந்தோஷத்திலையாவது அவ பொழைச்சுக்க மாட்டாளான்னு ஒரு அப்பா ஆசை. மரியாதை தெரியாம ஓடி வந்துட்டேன். எனக்கு அம்மா இல்ல, நீங்க தான் அம்மா ஸ்தானத்துல இருந்து எங்களை சேர்த்து வைக்கணும். எந்திரமா கீதா, உன் நிலைமை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிட்டம்மா. இப்ப எப்படியாச்சும் பாபு தம்பியை பார்த்தாகணுமே. அவர் இப்ப எங்க இருக்காரு? மனசு சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிச்சு. பக்கத்துல தாம்மா கோயில், நீ போய் பாருமா. அதில் ஏதோ சொந்தம் வந்தது, உன் பாடல் எம்மை வென்றது, உயிரோடு உள்ளம் சென்றது, காணாமல் தள்ளி நின்று தத்தளிக்குமாவி பாராயோ எந்த தேவி. ஏதோ ஒரு ராகம் ஏனோ அதில் சோகம்.
காத பூபாளம் இன்று கேட்கின்றதோ பாலைவனமெங்கும் பாலோடை வந்து பகின்றதோ கனவா நனவா நீதானா நீயேதானா ஏதோ ஒரு ராகம் ஏனோ அதில் சோகம் வாழ்வில் சோகம் ஏது தாலியோட போய் கல்யாணத்தை முடிச்சிருவேன். விஜய் அப்பா, இவளை உள்ள வச்சு போட்டு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நல்ல மாப்பிள்ளையோட வர்றேன். காதும் காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடலாம். வலது கால எடுத்து போயிடும். மாப்பிள்ளையோட வந்து பொண்ணை கூப்பிடுங்க. மரியாதையா இந்த கல்யாணத்தை நாம நடத்தினாலும் ஒண்ணுதான், போலீஸ் நடத்தினாலும் ஒண்ணுதான். மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்கு விஷயமே தெரியல. ஒரு வயசுக்கு வந்த ஆணும் பொண்ணு லவ் பண்ணிட்டாங்கன்னா நாம உங்களுக்கு மரியாதையா கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இல்லாட்டி இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, போலீஸ் அவங்க வந்து நடத்தி வைப்பாங்க. Yeah!
முடியறப்பதான் போலீஸ்காரங்க வருவாங்க, அதுக்குள்ள ஓடிட்டாங்களே. என்னங்க இது அலம்பா இருக்கு? அப்படி யோ பாபு வாயோ, உன் மாமனார் வசமா மாட்டிக்கிட்டாரு, போய் பொண்ண கூட்டிட்டு வா. சரிண்ணே. மரியாதைய வழிய விடுங்க. முடியாது. என் அக்கா பெத்த மவள, அவர் மாப்பிளமா, வழிய விடு. விஜி அவனை உள்ள விடாத. பாபு பொட்டச்சுக்கே இவ்வளவு தில் இருக்குது, நீ ஆம்பள சிங்கம் மதுர வீர அடிச்சு தூள் பண்ணுமா? மாமியாரே மன்னிச்சிருங்க. இதா பாபு, இன்னைக்கு தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுக்கு இறங்க வாயா, வலதுகால் வலதுகால் எடுத்து வச்சு வா. அப்படியே இறங்க வா. தோல் மறந்து கை எடுக்காத, கைய போட்டுக்கிட்டே வா. ஐயோ 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 ஐயோ, அவர் பெரிய இருப்பா, முதல்ல அவர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. வணக்கங்க. சின்ன ஜெர்சி கால விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் இவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். ஆனா இவங்களை பிரிக்க முடியாதுங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்த்து வைக்கிறது தான் எனக்கு மரியாதை. ஜி அத்தாவுக்காக அவங்க அம்மா சேர்த்து வச்ச நகையெல்லாம் உள்ள இருக்கு, போய் எடுத்துட்டு சார். நீங்களே உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா ஒத்துட்டீங்க, நீங்க பெத்த மகளுக்கு உங்க கையிலேயே நகை எடுத்து கொடுங்க சார். இப்ப நேரம் நல்லா இருக்குல்ல? ஆமா சார், இன்னும் 40 நிமிஷத்துக்கு நேரம். சட்டு புட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவோம். சேர்த்து வைக்க கேட்கல, அனுப்பி வைக்க கேட்கல. நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ உயிரோடு இருந்தா தானே கல்யாணத்தை பத்தி பேசுவேன். ராஜசேகர் இப்ப சந்தோஷத்தானே? என்னையே ஏமாத்திட்டீல? என் கல்யாண விஷயத்துல விஜய் ஏமாத்திட்டா, உன் பொண்ண நீ ஏமாத்த பாக்குற நல்ல ஜோடி. இவங்க யாரு? என் பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கீதாவை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நான் சாகரத்துக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்தை கண்ணால பார்க்கணும். சரி அத்தா. தாலி எங்கிட்ட இருக்கு? இந்த தாலி இவங்க கழுத்துல கட்டுறதுக்காக நான் வாங்கி வச்சிருந்தேன். அந்த பாக்கி எனக்கு இல்ல. இப்ப இந்த தாலிய இவங்க கழுத்துல கட்டுறதுக்கு நீ உதவுமா? இந்த தாலி உங்க வேலையை மாப்பிள்ள கிட்ட கொடுங்க சார். நான் பாவம் பண்ணவன், உங்க கையாலேயே தாலியை கொடுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.